கொரோனா தொற்றுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகள் விரைவில் கிடைக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடைக்கோடியில் வசிக்கும் மக்களுக்கும் தடுப்பூசியின் பயன் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் கடமை என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிபுணர் குழு அளித்துள்ள அறிவுரையின்படி முன்னுரிமை பிரிவினருக்கு முதலில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்துதல், தடுப்பூசியை கொண்டு செல்லுதல் உள்ளிட்டவை குறித்து முடிவெடுக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர் குழு தடுப்பூசி செலுத்தியவுடன் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை திரட்டுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். முதல்கட்டமாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். அதேபோல் மத்திய காவல்படை, மாநில காவல்துறை, ஊர்காவல்படை, நகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கும் தடுப்பூசி முதலில் போடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி குறித்த தவறான பிரச்சாரத்திற்கு வாய்ப்பு இல்லாமல் அனைத்தையும் உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். जहां कुछ हजार टेस्ट करते थे वहां आज 1 मिलियन से ज्यादा टेस्ट हम कर रहे हैं। सारे देश ने लगभग 17 करोड़ टेस्ट कर लिए हैं। दो हमारी वैक्सीन जो है उनको इमरजेंसी यूज ऑथराइजेशन मिल गया है और उन वैक्सीन को देश की, समाज की, समाज के लोगों की कोविड से सुरक्षा के लिए उन वैक्सीन का इस्तेमाल करने की स्टेज के अंदर हम सब लोग आज आकर खड़े हो गए हैं। कल हम 33 स्थानों पर, 33 यानी स्टेट्स में और यूनियन टेरिटरीज के अंदर ये हमारी जो ड्राई रन है ये हम करने वाले हैं। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.